ஸ்டேஜ் ஃபோர்த்து வரைக்கும் வந்து ஆங்கில மருத்துவத்தில் பார்க்குறேன்றாங்க. அதுக்கப்புறம் கைவிட்டுருவாங்க. ஓகே, அப்படி கைவிட்டவங்களையும் இறைவன் அருள் இருந்தால் நம்ம காப்பாற்றிட முடியும். இதற்கு இந்த பிரண்டையிலிருந்து நம்ம வந்து எரிச்சு இதிலிருந்து ஒரு வகையான ஒரு சால்ட் எடுக்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் நார்மல் உப்பு இருக்கக்கூடிய சோடியம் இதில் இருக்காது. சோடியம் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், குளோரைட் கம்மியாக இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ எங்கெங்கோ இருந்து வர்றாங்க, இப்போ அவங்ககிட்டலாம் போயிட்டு இப்போ வர்ற அவங்க ரொம்ப சிரமத்தில் தான் வருவாங்க. சிரமத்தில் வரவங்கிட்ட மேலும் நம்ம பிடுங்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அது வந்து அவங்களுக்கு வந்து பேர்டனாக தான் தெரியும். அது வந்து நான் ஒரு சேவை மனப்பான்மையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு வாங்கிட்டு இருந்தேன்னா அது நல்லதில்லை. எல்லாமே ஓகே சார், நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் என்ன விலை ஆகும்? ஏன்னா எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு இதில் இருக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இருக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இது வர்றதில்லை, எல்லாத்தையும் சார்ந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லாஸ். இன்றைக்கி வீடியோவில் அதாவது நிறைய பேர் கேட்கப்பட்ட கேள்வியில் என்னென்னா, நீங்கள் திருவண்ணாமலை கிடையாதுங்க, செஞ்சியில் ஒரு வந்து மருத்துவரை பார்த்தீங்க, இயற்கை மூலிகை மருத்துவர், அவர் வந்து கேன்சர் கொடுத்துருந்தார் இல்லையா, அவர் எந்த இடத்துல? சில பல கேள்விகள் நம்ம பிரதர் சிஸ்டர் கேட்டிருப்பீங்க. அதாவது கேன்சர் வந்து முற்றிலும் குணமாகுமா, என்ன பண்ணுறாரு, எப்படி குணமானதுக்குண்டான ப்ரூஃப், இதெல்லாமே நீங்கள் கேட்டுதீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் அவர் தான் வந்து நம்ம மீட் பண்ண வந்துருக்கிறோம். என்ன காரணம்னா, உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களாக கூட இந்த வீடியோ அமைய போகுது. இன்னும் புதுசாக நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு கேன்சர், நம்ம அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க, இல்லை வந்து நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம நண்பர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் கூட கேன்சரில். ஸோ எப்படி கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்னென்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த மாதிரி அதிசயமான அபூர்வமான ஒரு மனிதர்களை நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நிறையா அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிக்கங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாரை தேடி தான் நம்ம வந்து செஞ்சி வரைக்கும் வந்திருக்கோம். ஓகேங்களா, அதாவது மலைக்கோட்டை நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் மருத்துவ ரீதியான சில பல மூலிகைகள், அதாவது பவர்ஃபுல்லான மூலிகைகள் கிடைக்கக்கூடிய இடமே இங்கே தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் இப்போது எனக்காகட்டும் சரி மக்களுக்காகட்டும் சரி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இல்லை ஒரே சந்தேகம் கூட சொல்லிக்கலாம். இப்போ கேன்சர்ன்றது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் க்யூர் பண்ணுறதுக்குள்ளான மெடிசன் இருக்கான்றதான் எங்களுக்குள்ள டவுட்ஸாக இருக்குது. அது எப்படிங்க சார்? சார் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான கேன்சர் இருக்குது. நூற்றுக்கணக்கான கேன்சர் வந்து ஆரம்ப நிலையோ ஃபோர்த்து ஸ்டேஜோ எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் ஆங்கில மருத்துவத்தில் மூணு வகையாக பிரிக்கிறோம், நாலு வகையாக பிரிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜில் அறுவை சிகிச்சை, இல்லைன்னா கீமோதெரபி, இல்லைன்னா ரேடியோதெரபி, இந்த மாதிரி பண்ணுறோம் ஆங்கில மருத்துவத்தை. தமிழ் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எல்லாமே எல்லா வகையான ஸ்டேஜும் ஒன்று தான். ஃபஸ்ட் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ஃபைனல் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அது எல்லா ஸ்டேஜுக்கும் மருத்து இருக்குது. கேட்டிங்களா, இயற்கையான மூலிகைகளை கொண்டு, சில மரப்பட்டைகளை கொண்டும், சில ரசாயனங்களை கொண்டும், சில உப்புக்களை கொண்டும், தாதுக்களை கொண்டும் நம்ம மருந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், குணமாயிட்டிருக்காங்க. மருந்து சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. பட் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச டவுட் தான், தப்பாக எடுத்துக்கூடாது சொல்லுங்கள். இப்போது நீங்கள் சொன்னீங்க, அதாவது ரேடியோ கீமோ அதெல்லாமே வந்து ஆங்கில மருத்துவத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. பட் அதை பண்ணாலுமே க்யூர் ஆகாத கேன்சர் நம்ம மருத்துவத்தில் எப்படி க்யூர் ஆகுது? அதாவதுங்க, ஆங்கில மருத்துவத்தில் நம்ம ஆங்கில மருத்துவம்னு குறிப்பாக சொல்ல வேண்டாம், பொதுவான மருத்துவத்துறை அனுபவ ரீதியாக சொல்கிறதான அனுபவ ரீதியாக. ஸோ மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா, கீமோ ரேடியோ வந்து ஒரு ஸ்டேஜ் குறிப்பிட்ட வளரை தான் கொடுக்க முடியும். அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல், ஒரு வியாதியஸ்தருக்கு அவங்களுடைய இரத்தக்கூறும் உடல்நிலையும் பக்க விளைவுகளும் பொறுத்து தான் வந்து அவங்க ரேடியோ தெரப்பியும் ஹீமோ தெரப்பியும் பண்ணுறாங்க. ஸோ சில கண்டிஷனுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த உடல் ஒத்துழைக்கிறது இல்லை. அப்படி ஒத்துழைக்காமல் விட்ட கைவிட்ட கேஸுகளையும் நம்ம காப்பாற்றுறோம். ஓகே, கேட்டிங்கன்னா நாள்பட்டு நான் ஒரு 10 நாள், 5 நாள், 5 நாள், இல்லை ஒரு 6 மாதம் இப்படி விடப்பட்ட கேஸுங்களையும் நம்ம காப்பாற்றிக்கிருக்கோம். அது மாதிரி நிறையா இருக்காங்க. ஓகே, இதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் எப்படிப்பா, அதுக்குண்டான என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. எல்லாமே அவர் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்த பேஷண்ட்டு, க்யூரான பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலாக வச்சுருக்கார். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பேக் டு பேக்
க்யூர் ஆனக்கூடிய ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ அதையும் நான் உங்களுக்கு மாண்டேஜாக ஆட் பண்ணுறேன் சார். இப்போது நமக்கு கேன்சர்ன்றது கண்டுபிடிக்க முடியாது ஆரம்பத்தில் இருந்தால், சரிங்களா? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்ம இந்தியரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விழிப்புணர்வு வேணும், அவேர்னஸ் வேணும். இப்போது சாதாரணமாக வயிற்று வலி இல்லை ஒரு எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்ம மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்குறது மருந்து வாங்குறத முதல்ல நிறுத்தணும். அதே சமயத்தில் ஒரு மருத்துவர் முறையான மருத்துவரை அணுகி அதுக்குள்ள டயக்னோஸ் பண்ணி அதுக்குள்ளான மருந்து எடுக்கணும். அப்படி மருந்து எடுக்காமல் ஒரு மெடிக்கல்லையோ இல்லை தெரிஞ்ச பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசகர்கிட்டையோ போய் மருந்து எடுக்காமல் தானே போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றதுனுடைய விளைவு, அந்த அவங்களால அவங்க டயக்னோஸ் தப்போ வயிற்று வலி போய் ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிட்றாங்க, ஏன் வயிற்று வலி வந்ததுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வயிற்று வலி வந்ததுனால போய் அவங்க மருந்து சாப்பிட்ருவாங்க. அந்த மெடிசனை முறைப்படி நம்ம ஒரு டாக்டர்கிட்ட வாங்கினா அது டயக்னோஸ் பண்ணி கொடுப்பார், ஆனால் ஒரு மெடிக்கல்காரர்கிட்ட டயக்னோஸ் பண்ண தெரியாது. டயக்னோஸ் பண்ணாமல் கொடுத்துட்றாரு, புரியுதுங்களா? ஆனால் நமக்கு தேவையான நம்மளுடைய அவேர்னஸ் இல்லாமல் நம்ம அன்னைக்கு பிரச்சனை தீர்ந்தால் போதுன்னு தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், புரியுதுங்களா? அப்படி இல்லாமல் ஒரு முறைப்படி ஒரு அனுபவமுள்ள ஒரு வைத்தியர்கிட்ட போய் சாப்பிடும் பொழுது அதுக்குள்ளே நம்ம பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை கொடுப்பாங்க. அதான் என்ன பிரச்சனை என்ன வந்துச்சு எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி ஆராயதனுடைய விளைவு அது வந்து பக்க விளைவுகளை உண்டாக்கும், அந்த பக்க விளைவுகள் மறுநாளில் கேன்சராக மாறும், புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இறைப்பை கேன்சர், மலக்குடல் கேன்சர், இப்போ உடல் உஷ்ணம் தட்பவெப்ப சூழ்நிலை சரியாக இல்லாததுனால அவங்க சரியாக மலம் கழிக்காததுனால மலச்சிக்கலை அதாவது உதாசீனப்படுத்துறதுனால அவங்களுக்கு ஃப்யூச்சரில் மலக்குடல் கேன்சர் வரும், கோலோன் கேன்சர் வரும், பார்த்தீங்களா? அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து சரியான இந்த உணவு முறைகள் சரியாக பயன்படுத்த பக்குவமான முறையில் அவங்க சாப்பிடாததுனால சரியான முறையில் தூங்காதது, சரியான முறையில் சாப்பிடாதது, சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் சரியான நேரம் கழிச்ச நேரத்தில் அதிக உணவுகளை சாப்பிட்றது, அதிக நேரம் கண் விழிக்கிறது, அதிக ஆல்கஹால் எடுக்கிறது, இதனால் அவங்களுக்கு இறைப்பை கேன்சர். ஸோ அதுதான் சார் சொன்னது என்னென்னா, நம்ம நம்மள அறியாமையே போய் ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ இருந்ததுன்னா போய் டக்குன்னு போய் ஒரு மெடிக்கலில் டேப்லெட் வாங்கினு சாப்பிட்றோம், பெயின் கில்லர். அந்த பெயின் கில்லர் நமக்கு டோசேஜ் அதிகமாக அதிகமாக தான் அது கேன்சராக வருது, இல்லைங்களா? அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம், நம்முடைய விழிப்புணர்வு இல்லாதது. அந்த விழிப்புணர்வு தான். இப்போது இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சார், என்னென்னா நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, இவரை எடுக்க காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா, அந்த ப்ரூஃபுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்காரு, இவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டுருக்காரு, என்ன படிச்சிருக்காரு, எல்லாமே தெளிவுபடுத்தி வச்சுருக்காரு, ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நான் கண் கூட பார்த்தது பேஷண்ட்ஸ் நேரடியாக வந்து, அது எங்கேருந்து எங்கெங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்க இல்லைங்களா, அங்கேருந்தெல்லாம் வந்து க்யூர் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு கூப்பிட்டு கேட்டிங்க, அது இல்லாமல் நான் நிறைய பேர் சாரோட நம்பர் ஷேர் பண்ணியிருப்பேன், அதாவது திருவண்ணாமலைன்னு சொல்கிறீங்க, திருவண்ணாமலை கிடையாது, செஞ்சியில் தான் சார் இருக்கார். சார் நம்ம ஃபுல் அட்ரஸ் சார், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, செஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் சிங்கவரம்னு பேர். அதாவது பழைய காலத்தில் வைஷ்ணவ செஞ்சின்னு சொல்லக்கூடிய சிங்கவரம், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சஞ்சீவிங்கிறது மருவி தான் செஞ்சின்னு வந்தது இந்த ஊர். இந்த செஞ்சியோட தலைமையிடமாக கொண்ட சிங்கராயன் ஆட்சி புரியும் பொழுது மகேந்திர பல்லவனால் கட்டப்பட்ட கோவில் அது, குடைவரை கோவில் உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை காட்டிலும் பெரிய கோவில் உள்ள ஊர் சிங்கபுரம். சிங்கபுரம் காலால் நாலாவில் மருவி சிங்கவரம்னு வந்துருச்சு. அந்த சிங்கவரத்தில் தான் நம்மளுடைய மருத்துவம் இருக்குது, மருத்துவமனை இருக்குது. எங்களுடைய மருத்துவம் இங்கே மருத்துவம் பார்க்குறது தான் இங்கே. இந்த மருந்தை தயார் பண்ணக்கூடிய இடம் கொடைக்கானலில் வச்சுருக்கோம். சில மருந்துக்கெல்லாம் சில அபூர்வமான மூலிகைகள்லாம் கொடைக்கானலில் கிடைக்குது, அது அங்கேருந்து பொட்டன்ஷியல் பண்ணி இந்த மருந்தாக தயார் பண்ணி நம்ம இங்கே வச்சு நம்ம கொடுக்குறோம், புரியுதுங்களா? ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்குறோம். சூப்பர். ஆனால் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா சிங்கவரம் தான். இன்னொரு விஷயமும் கேட்டாங்க சார் என்கிட்ட, உங்களுடைய நம்பரும் கேட்டாங்க, அதுபோக உங்கள் அட்ரஸும் கேட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெளிவுபடுத்தி கேட்டாங்கன்னா, அதாவது நாங்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டோம் சார், அதாவது டாக்டர்லேருந்து பல மருத்துவத்தை நாங்கள் எடுத்துட்டோம், ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம், பட் அங்கெல்லாம் நல்லாகவே இல்லை. சார்ட்ட போனால் நல்லாகுமா? நீங்கள் கேட்ட கேள்வி தான், தெளிவாக கேட்குறேன், போனால் நல்லாகுமான்னு சொல்லி கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சார்? அதாவது ஒவ்வொருத்தரோட உடல்நிலை இருக்குது, அந்த உடல்நிலை அவங்களோட பக்க விளைவுகள் இருக்குது, அது எல்லாமே நம்ம சரி பண்ணி மருந்து கொடுக்குறோம். ஓகே ஓகே. அப்படின்னும் போது எந்த நிலையில் இருந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும். உறுதி உறுதி சார். அப்போது இன்னொரு விஷயமும் கேட்டாங்க சார், ஏன்னா அது டேரெக்டாக நம்ம இப்போயே கேட்டணும், ஏன்னா நீங்கள் கேட்ட விஷயத்தை
சார் முன்னாடி டைரக்டா லைவாவே நான் கேக்குறேன். இது மாதிரி நான் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இல்ல வந்து எங்க சொந்தக்காரர்க்கெல்லாம் வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் நான் வெளியே எல்லா பக்கமும் செலவு பண்ணிட்டேன், லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டேன். கியூர் ஆகாத விஷயத்த சார் என்ன மருந்து கொடுக்குறாரு, என்ன மாதிரி அதை கியூர் படுத்துறாரு, எவ்வளோ செலவாகுன்றது அதை குறிப்பிட்டு கேட்டாங்க. அதை நம்ம சொல்லிடலாங்களா? தாராளமாக சொல்லலாம். ஓகே, என்ன இப்போ நாம கொடுக்கறது பியூர்லி சித்த மெடிசன். ஓகே ஓகே. அதாவது சித்தாங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம். சித்த மருத்துவம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆதி சித்தன் சிவன். ஓகே. சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்டு, பார்வதி தேவி நந்தி தேவருக்கு சொல்லப்பட்டு, நந்தி தேவர் அகத்தியருக்கு சொல்லி, அகத்தியர் மூலமாக இந்த உலகத்துக்கு பல சித்தர்களுக்கு மூலமாக இந்த உலகத்துக்கு அறியப்படுத்தப்பட்டது தான் சித்த மருத்துவம். இது நம்மளும் நீங்களும் நானும் இல்லை, ஆதிகாலத்தில் சித்தர்கள் தமிழ் மருத்துவத்தை இந்த உலகத்துக்கு சித்த சிவபெருமானால் கொடுக்கப்பட்டதாக நம்ம அறியப்படுறோம். ஸோ இந்த மருத்துவமானது இது இன்றைக்கு நிலைக்கு வந்ததல்ல, 200 வருஷம் பாரம்பரியம் இல்லை, 5000 10000 வருடங்களுக்கு பாரம்பரியமான இந்த மருத்துவம் சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்திலிருந்து நம்ம மருந்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகளிலும் செப்பு பட்டயங்கள்லேருந்து நம்ம சில குறிப்புகளை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி சில மூலிகைகளை கொண்டு சில மருந்து தயார் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பியூர்லி சித்தா மெடிசன். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நவ பாஷாணங்களை கொண்டும் நவ லோகங்களை கொண்டும் நவ உலோக உப்புக்களை கொண்டும் நம்ம தயார் பண்ண சில மருத்துவத்தில் நம்ம கொடுக்குறோம். அது பாகுபாடு இல்லாமல், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இல்லை கடைசி ஸ்டேஜ் இது எதுவும் இல்லை, எல்லா ஸ்டேஜுக்கும் நம்ம மருந்து கொடுக்குறோம், எல்லா ஸ்டேஜில் இருக்கவங்களும் குணப்படுத்தப்படுறாங்க. ஓகே, இதுதான் விஷயம். 100% நிரந்தர தீர்வு தான் இதுக்குண்டான விஷயம். ஓகேங்களா? கேன்சருங்கிறது வந்து எல்லா மனித உடம்புலையும் இருக்குது. ஓகே. அது less than 3, அதாவது 3% கீழே இருக்கிறது எல்லா செல்களும், அதாவது கேன்சர் செல்லு எல்லா உடம்பு எல்லா வயதினருக்கும் இருக்குது, பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் இருக்குது. அது எந்த பகுதியில் அது உருவெடுக்க அதிகமாக வளர்ச்சி அடையுதோ அதுதான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். சில பேருக்கு இப்போ எல்லா மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3% அளவுக்கு தான் இருக்கணும் அந்த செல், ஆனால் 3%க்கு மேலே போகும்போது அது கேன்சராக உருமாறுது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அது பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் இருக்கும். அதாவது அதுக்கு வயசுக்கு கேன்சருக்கு வந்து பாகுபாடு கிடையாது. வயசு நான் சின்ன வயசு வரக்கூடாது, இல்லை பெரிய வயசு வரக்கூடாதுலாம் கிடையாது. 6 வயசு குழந்தைக்கும் வந்திருக்குது, 60 வயசு பெரியவருக்கும் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஏன் 3 வயசு குழந்தைக்கு கேன்சர் இருக்குது? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நான் பார்த்துருக்கேன். மாணவர்கள் அநேகம், இது வயசு பாகுபாடு இல்லை, ஆண் பெண் பாகுபாடு இல்லை, அதாவது உறுப்புகள் பாகுபாடு இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகம், அதாவது யூட்ரஸ், மலக்குடல் இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? ஆனால் இப்போ ஆண்களுக்கு, அது பெண்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா வயதினருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே உண்டு இந்த கேன்சர், பாகுபாடு இல்லாமல் வந்துடுது. ஸோ இதுதாங்க விஷயம். நீங்கள் கேட்ட கேள்விகள் தான் நான் எல்லாமே சார் மூலமா லைவாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் நேரில் வரணுன்னா இவருடைய லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன். அது போக பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் ஏதோ டவுட்டு கேட்கணுப்பா, இந்த மாதிரி இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எங்கள் சொந்தக்காருக்கு இருக்குது, நான் டவுட் கேட்கணுன்னா சாரோட நம்பர் கீழே டேரெக்டாக நான் கொடுத்துட்றேன், கான்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லாருமே வந்து க்யூர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி என்ன ஏதுன்றது டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துறேன். அது போக பார்த்தீங்கன்னா சாருக்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சு, இனி எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு கேள்விகள் வேணுனாலுமே கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே சார், நீங்கள் சொன்னதெல்லாமே ஓகே தான். பட் ஆனால் என்ன விலை ஆகும்? ஏன்னா எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு இதில் இருக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இருக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இது வர்றதில்லை, எல்லாத்தையும் சார்ந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? நான் இதில் ஒரு சில கருத்தை சொல்ல விரும்புகிறவங்க கிட்ட, புற்றுநோய்ங்கிறது வந்து எல்லாருக்கும் வர்றதில்லை, எல்லா வயதினருக்கும் வர்றதில்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வர்றதில்லை. சிகரெட் பிடிச்சா புற்றுநோய் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக சிகரெட் யாரும் பிடிக்காமல் இருக்கிறதில்ல, எல்லாருக்கும் பிடிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் புற்றுநோய் வர்றதில்லை. புகையிலை பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்கும் புற்றுநோய் வரும்னு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் புற்றுநோய் வர்றதில்லை. இது பூர்வ ஜென்ம கர்ம வினை ஓ அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பூர்வ ஜென்ம கர்ம வினையின்படி, அதாவது ஆல்கஹால் குடிக்கிறவங்க எல்லோரும் தப்புன்னு தெரியும், ஆல்கஹால் வந்து இரைப்பை புற்றுநோயை உருவாக்கும், லிவர் புற்றுநோயை உருவாக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் வியாபாரம் ஆகுது. அப்படி இருந்தும் யாரோ ஒரு சில 10000 பேரில் 100 பேருக்கு கேன்சர் வருது, புற்றுநோய் வருது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 பேரும் குடிக்கிறாங்கன்னா 1000 பேருக்கும் வரணும், ஆனால் 100 பேருக்கு வருது, 1000 இல் 100. அந்த மாதிரி இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த பூர்வஜன்ம கர்ம வினையால் வர்றவங்களை சில பேர் ஆங்கில மருத்துவத்தில் குணமடைகிறாங்க, சில பேர் பல வகையில் குணமடைகிறாங்க. என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் மருந்து கொடுக்குறோம், குணமடைகிறாங்க. இதுக்கு ஏன் அந்த பூர்வஜன்ம கர்ம வினையில் வந்தவங்களுக்கு நான் ஏன் இதை குறிப்பாக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூர்வஜன்ம கர்ம வினை அப்படிங்கிறது அவங்களுடைய முன்னோர்களுடைய இது, அவங்களுடைய அதாவது ஜெனட்டிக்காக வர்றது ஒன்று. இந்த கேன்சருங்கிறது ரெண்டு வகையில் வரும், ஒன்று ஜெனட்டிக்காக வரும், ஓகே, இல்லை பூர்வஜன்ம பூர்வவின கர்மாவாக வரும். அதனால் அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் அவர்கள் தன்னைத்தானே செய்து கொண்ட, இப்போ உதாரணத்துக்கு நேற்றுக்கு இன்றைக்கி காலையில் ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்தார், அவருக்கு பார்த்திங்கன்னா கேன்சர். இந்த கேன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்ஸ் போட்டதுனால வந்த கேன்சர். இப்போ அவர் கைவிட்ட கேன்சர் இப்போ நம்ம குணப்படுத்தியிருக்கோம், இப்போ இன்றைக்கி வந்து மருந்து எடுத்துகிட்டு போயிருக்கார். இந்த மாதிரி இருக்குது. ஏன் இதை குறிப்பிட்டு திரும்பி அதே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூர்வஜன்ம கர்ம வினையினால் வர கேன்சருக்கு அதிகப்படியான காசு வாங்குறதில்லை கேட்டிங்களா. ஒரு மருந்து எவ்வளோ செலவாகுமோ அதை விட ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபா அதிகம் வைக்கிறேன். ஏன்னா அந்த மருத்துவத்தில் மருந்துன்றது, மூலிகை மருந்துன்றது கிடைக்காத ஒரு விஷயம், அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து இவங்களே வந்து ஆளை போட்டு போய் பண்ணால் தான் வந்து எடுக்க முடியும். ஆளுங்க யாரும் இந்த காலத்தில் சும்மாவும் வரவும் மாட்டாங்க கண்டிப்பாங்களா. ரைட் ரைட் ரைட். நான் ஒரு அதாவது ஒரு நோயாளியின் நோயின் தன்மையை அறிஞ்சு அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி 24,000-30,000 வாங்குறேன் ஒரு மந்த் பேக்கேஜ். ஓகே 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 கேட்டிங்களா. இது வாங்குறது அது இல்லாமல் அவங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நேச்சுரல் ரேடியேஷன் மாதிரி நேச்சுரலாக எக்ஸ்ட்ராக்ட் அதாவது சில மூலிகைகளை கொண்டு சாறு உள்ளுக்கு கொடுக்குறோம் சரிங்களா. அது என்ன பண்ணால் கீமோ என்ன பண்ணுமோ ரேடியோ என்ன பண்ணுமோ அந்த மாதிரி அவங்க இது பண்ணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா உள்ளு கொடுக்குறேன். ஓகே. அதுக்கெல்லாம் நம்ம காசு வாங்குறதில்ல, இந்த மந்த்லி பேக்கேஜ்லேயே வந்துடும் கேட்டிங்களா. ஒரு அதுவும் 24,000 அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும். இப்போ நேரில் தான் வரணுங்களா? கண்டிப்பாக நேரில் வரணும். ஏன்னா அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நேரில் வந்தால் தான் அந்த நோயாளியுடைய நோயின் தன்மையை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்க முடியும். ஆனால் ஒரு 15 வகையான மருந்து நம்ம கொடுக்குறோம். 15-16 வகையான மருந்து இருக்குது, சில உப்புகள் இருக்குது, அந்த சில கஷாயங்கள் இருக்குது, இதெல்லாமே நம்ம கொடுக்கும்பொழுது அந்த ஒவ்வொருத்தருக்கும் எல்லா மருந்தும் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அவங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி கொடுக்குறோம். அதனால் முதல் முறை வரும்பொழுது நோயாளி கூட்டிகிட்டு வரணும். ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆம்புலன்ஸில் வந்தாங்க, 2வது டைம் காரில் வந்தாங்க, 3வது டைம் நடந்தே வந்தாங்க. அந்த மாதிரி வந்தவங்களாம் சென்னையிலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. ரைட். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட இல்லாமல் ஒரு பயனுள்ள வீடியோவாக கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு இல்லைனாலுமே அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணீங்களோ அது நிறைய பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி.